லூக்கா எழுதின சுவிசேஷம் 13:6 9 வரை புதிய ஏற்பாடிலே 103 பக்கம் உங்களுடைய சிந்தைகள் உங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் தேவனுடைய வசனத்திற்கு நேராக நீங்கள் திருப்பிக் கொள்ளும்படி அன்பாக கேட்டுக் கொள்கிறேன். அப்பொழுது அவர் ஒரு ஓமையும் சொன்னார். ஒருவன் தன் திராட்சை தோட்டத்தில் ஒரு அத்தி மரத்தை நட்டிருந்தான். அவன் வந்து அதிலே கனியை தேடின போது ஒன்றும் காணவில்லை. அப்பொழுது அவன் தோட்டக்காரனை நோக்கி, இது 3 இந்த அத்தி மரத்திலே கனியை தேடி வருகிறேன், ஒன்றையும் காணவில்லை, இதை வெட்டி போடு, இந்த நிலத்தை ஏன் கெடுக்கிறது என்றான். அதற்கு அவன், ஐயா இது இந்த வருஷமும் ஏற்பட்டோம். ஐயா எல்லாரும் சொல்லுங்க, சேர்ந்து சொல்லுங்க, ஐயா இது இந்த வருஷமும், ஐயா இது இந்த வருஷமும் ஏற்பட்டோம். திராட்சை தோட்டம் சபையாக இருக்கிறது. சபையிலே உங்களையும் என்னையும் வைத்திருக்கிறார். நம்மை வைத்ததற்கு காரணம் என்ன? அதனுடைய 1 5 வசனம் வரை வாசிக்கும் பொழுது, மனம் திரும்புங்கள், மனம் திரும்பாமல் போயிட்டீங்கன்னா எல்லாரும் அப்படியே கெட்டு போய்விடுவீர்கள். இந்த ஆண்டில் ஜனவரி மாதம் தொடங்கும் பொழுது பல தீர்மானங்கள் எடுத்தோம், பல பொருத்தனைகள் எடுத்தோம், பல ஜபங்களை பண்ணினோம். போன வருஷம் அப்படி இருந்தது, இந்த வருஷமாக என் வாழ்க்கை என்ன செய்யணும், மாறிடணும். இன்னும் இந்த வருஷம் என்ன வச்சிருக்கிறார் தெரியல. போன வருஷம் பெரிய பெரிய பிரச்சனைகளா இருந்தது, கஷ்டங்கள் இருந்தது, போராட்டம் இருந்தது, உபத்திரவம் இருந்தது. இந்த வருஷம் என்ன நடக்க போகுதுன்னு தெரியும்னு சொல்லி 2021 ஒரு ஜபத்தோடு கூட ஆரம்பித்து டிசம்பர் மாதத்திலே நாம் என்ன செய்திருக்கிறோம் என்றால் கடந்து வந்திருக்கிறோம், இம்மட்டுமே கடந்து வந்திருக்கிறோம். எத்தனை பேர் மனுக்குள்ளாக மறைத்திருக்கிறார்கள். கொள்ளை நோய் வந்தது, மழை காலங்கள் வந்தது, பலருடைய இழப்புகளை நாம் பார்க்க முடியும். நம்முடைய சுகத்தோடு, ஆரோக்கியத்தோடு, சௌக்கியத்தோடு, சேமத்தோடு நம்மளை இப்பட்டமாய் கொண்டு வந்திருக்கிறார் என்று சொன்னால் இது இந்த வருஷமும் இருக்கட்டும். எல்லாரும் சொல்லுங்க, இது இந்த வருஷமும் இருக்கட்டும். இந்த வருஷம் எதுக்காக வச்சிருக்கிறாரு? அடுத்த ஆண்டு போக போகிற நமக்கு இந்த ஆண்டு என்ன செய்திருக்கிறோம்? இந்த ஆண்டு தீர்மானம் எல்லாம் நிறைவேற்றி விட்டோமா? இந்த ஆண்டு 52 தொழுகையை நாம் பங்கு பெற்றோமா? ஞானஸ்தானத்தை தள்ளி போட்டு இருக்கிறோமா இந்த ஆண்டு? இல்ல இந்த ஆண்டு சாக்கு போக்கு சொல்லிக் கொண்டே இருக்கிறோமா? இந்த ஆண்டு கண்ணீரோடு பாரத்தோடு, ஐயோ வசனம் கிடைச்சிருச்சு, ஐயோ இந்த வசனத்தின்படி இனி நான் வந்து வர ஆண்டுல சரியா இருப்பேன், நான் இன்னும் உண்மையா இருப்பேன், தேவனுக்கு பிரியமா இருப்பேன் அப்படின்னு சொல்லி தீர்மானமா எடுத்து ஜனவரி மாசம் தீர்மானம் எடுக்கிறது. டிசம்பர் மாசமானா மனம் திரும்பி, ஐயா மன்னிச்சிடுங்க, மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லி என்ன செய்யறது, உருகி அதுக்கப்புறம் திரும்ப ஜனவரி மாசம் உடனே தீர்மானம் எடுக்கிறது. திரும்பவும் ஒவ்வொரு மாதங்கள் அப்படியே போய்கொண்டிருக்கிறது. இந்த ஆண்டு நம்மை வைத்ததான காரணம் என்ன? இயேசு சொல்கிறார், உண்மையான சொல்லும் பொழுது, ஐயா இது இந்த வருஷமும் இருக்கட்டும், ஐயா இது இந்த வருஷமும் இருக்கட்டும். எல்லாரும் சொல்லுங்க, ஐயா இது இந்த வருஷமும் இருக்கட்டும். நான் கனியை தேடி வருகிறேன். அது என்ன இல்லை, கனியே இல்லை. வெளிப்படுத்தல் 22 வெளிப்படுத்தல் 22 அதனுடைய 2 வாசிக்கும் பொழுது, வெளிப்படுத்தல் 22:2 வாசிக்கும் பொழுது, நகரத்து வீதியின் மத்தியிலும் நதியின் இருக்கரையிலும் 12 விதமான கனிகளை தரும் ஜீவ விருட்சம் இருந்தது. எத்தனை விதம்? 12 விதம். 12 மாதம், ஒவ்வொரு மாசம் என்ன கனியை நாம் கொடுத்திருக்கிறோம்? தேவனுக்கு பிரியமான கனிகளை கொடுத்திருக்கிறோமா? வேற வாக்கியத்தை ஆராய்ந்தெல்லாம் பார்த்தோமா? நல்ல கனிகளை கொடுத்தோமா? தேவனுடைய ஆலயத்துல நம்ம நாட்டப்பட்டு இருக்கிறோமா? இயேசு கிறிஸ்துவுக்கு சொன்ன அந்த ஒவ்வொரு வார்த்தையின்படியாக நம்ம எல்லாரும் கீழ்ப்படிந்து நடத்தோமா என்பதை இந்த நல்ல நாளில் நாம் ஒவ்வொருவரும் சோதித்து பார்க்க வேண்டும். அப்போஸ்தலர் 17:26 வாசிக்கும் பொழுது, அப்போஸ்தலர் 17:26 வாசிக்கும் பொழுது, முன் தீர்மானிக்கப்பட்ட காலங்களை என்று நாம் தொடங்குகிற ஒரு வார்த்தை நாம் படிக்க முடியும். வாசிக்க அப்போஸ்தலர் 17:26 மனுஷ ஜாதியான சகல ஜனங்களையும் ஒரே ரத்தத்தினாலே கொன்ற பண்ணி
பொழுது அறியாமை உள்ள காலங்களிலே தேவன் காணாதவரை போல இருந்தால் இப்பொழுதோ நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் மனம் திரும்ப வேண்டும். என்ன செய்ய வேண்டும்? மனம் திரும்ப வேண்டும். இயேசு சொல்கிறார், மனம் திரும்புங்கள். மனம் திரும்பாம போயிட்டீங்க அப்படியே கெட்டு போயிட்டீங்க. மனசு திரும்ப, தலை திருப்பினா உடனே திருப்பிக்கலாம், கையை திருப்பினா கையை திருப்பிக்கலாம். ஆனா மனம் என்ன செய்ய சொல்லியிருக்கிறார் என்றால் திரும்ப சொல்லியிருக்கிறார். மனம் நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் திரும்பும் பொழுது நம்முடைய வாழ்நாட்கள் அது நமக்கு இன்னும் அதிகமான ஆசீர்வாதமாக இருக்கும் என்பது சந்தேகம் இல்லை. வேதாந்தத்தில் வாசிக்கும் பொழுது முன் தீர்மானிக்கப்பட்ட காலங்கள், நாம இந்த காலம் வரைக்கும் உயிரோடு இருக்கிறோம். எத்தனை பேர் நம்ம பார்த்திருக்கோம், குழந்தை போயிடுச்சு, வாலிபுக்குள்ள போயிட்டாங்க, ஐயோ நல்லா இருந்தாங்க, ஐயோ ஊருக்கு வந்தாங்க, வந்த இடத்துல இப்படி ஆயிடுச்சு. எத்தனை கேள்விகள் படுகிறோம், நல்லா தான் இருந்தாரு மனுஷன், பொட்டுன்னு போயிட்டாரு, உடம்பு சரியில்லாம போயிட்டாரு, ஹார்ட் அட்டாக் வந்துடுச்சு, இப்படி பலவிதமான மரணங்களை பார்க்க முடியும். ஆனால் இயேசு சொல்கிறார், இது இந்த வருஷமும் இருக்கட்டும். எதுக்காக இருந்தால் கனிகளை தருகிறோமா? நாம் என்ன தீர்மானம் பண்ணியிருக்கிறோம்? பரிசுத்த வேதாகமத்தில் அநேக பரிசுத்தவர்கள் பல தீர்மானங்களை எடுத்து அந்த தீர்மானத்திலே உறுதியாக இருந்தார்கள். நாமும் அந்த தீர்மானத்திலே உறுதியாக, இன்னைக்கு மட்டும் இல்லை, 2021 இன்னைக்கு டிசம்பர் மாதம் 31st இந்த செய்தியை கேட்குறோம். ஒரு தீர்மானம் எடுத்துட்டு அப்படியே போயிருந்தது. நண்பர்களாக என்ன செஞ்சாங்க, ஒரு தீர்மானம் எடுத்தாங்க. வெள்ளந்தரை பாரு, எல்லாருமே மிருகம்னா பாரு, முன்னாடி போகுது, பறவை கூட பாரு, அப்படி அப்படியே முன்னாடி தான் போகுது, எதுவுமே பின்னாடி தான் போக மாட்டேங்குது. இப்ப நாம் என்ன செய்யணும், என்ன செய்யணும், முன்னாடி தான் நம்ம வந்து நடக்கணும்னு சொல்லி அப்படியே ஒரு தீர்மானம் தான் எடுத்தாங்க. தலைவர்கிட்ட கொண்டு வந்தாங்க, தலைவரும் சொன்னாரு, சொன்னது எல்லாரும் கேட்டாங்க, நடக்க ஆரம்பிச்சாங்க. தலைவர் எப்படி நடக்கிறாரு, சைலே நடந்து போறாரு. தலைவர் நடந்து போறாரு, யார் நடக்கிறது, தொண்டர்களும் தோழர்களும் அதே வழியிலே சைலே நடந்து போறாங்க. சிந்திக்க வேண்டும் இந்த வேலையிலே. நண்டுக்கு அப்படிதான் தேவன் வச்சிருக்கிறார். தேவன் நம்முடைய வாழ்நாட்டில் சைலே போயிட்டு இருக்கிறதல்ல, முன்னாடி வந்தா அதுக்கப்புறம் பின்னாடி போகிறதல்ல. என்ன தீர்மானம் எடுத்தோம், நாம் யாராக இருக்கிறோம் இந்த உலகத்திலே, அப்படியே கொஞ்ச காலம் உலகத்திலே, உலகத்துல தான் வாழ்றோம், ஆனா உலகத்தோடு கூட அந்த சம்பந்தத்தோடு கூட இருக்கிறோமா? தேவனுக்கு நாம் பிரியமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். தேவனுடைய ஜனமாக, தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். இது இந்த வருஷம் இருக்கட்டும் என்று வேதாகமத்தில் வாசிக்கிறோம். யோபின் புத்தகம் 2:10 வாசிக்கும் பொழுது ஒரு பக்தனுடைய தீர்மானம் இவ்விதமாக இருக்கிறது, அந்த தீர்மானம் உங்களிடத்திலும் என்னிடத்தில் இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. யோபின் புத்தகம் 2:10 வாசிக்கும் பொழுது அந்த பக்தனுடைய தீர்மானம் என்ன தீர்மானம்? அதற்கு அவர், நீ பைத்தியக்காரி பேசுகிறது போல பேசுகிறாய், தேவன் கையிலே நன்மை பெற்ற நாம் தீமையை பெற வேண்டாமோ? தேவனுடைய கையிலே நன்மை பெற்ற நாம் தீமையை பெற வேண்டாமோ என்றான். இவைகள் எல்லாவற்றிலும் யோபு தன் உதடுகளினாலே பாவம் செய்யவில்லை. யோபுடைய தீர்மானம் பாடுகள் மத்தியிலே, போராட்டத்தின் மத்தியிலே எல்லா காரியங்களும் இறந்த பிற்பாடும் அவருடைய வாயிலிருந்து வர வார்த்தை பாருங்களேன், அந்த தீர்மானத்தை பாருங்க. நம்முடைய வாழ்க்கையில சில பிரச்சனைகள், சில குறைகள் வந்துட்டா உடனே மறந்துடுறோம். ஆமா, என்ன பெரிய ஆண்டவர் என்னத்தை செஞ்சுட்டாரு அவருடைய வாழ்க்கையில, நான் எவ்வளவு ஜெபம் பண்றேன், நான் என்னென்னலாம் செய்யறேன், நான் எப்படி எல்லாம் உண்மையா இருந்தேன், என் வாழ்க்கையை வந்து இப்படி பண்ணிட்டாரு ஆண்டவர் அப்படின்னு கொஞ்சம் ஜெப வாழ்க்கை குறைஞ்சு போகுது, பாடல் குறைஞ்சு போடுது, வேத தியானங்கள் குறைந்து போகிறது, அப்படியே உள்டாவ நம்ம வாழ்க்கை என்ன செய்யறது, மாறிவிடுது. ஆனால் இவர் என்ன சொல்றது, எல்லாம் இழந்த பிற்பாடு உச்சந்தலிருந்து உள்ளாங்கற்கரிய கொடிய பருக்கள் போதாதுக்கு கூட இருக்கக்கூடிய மனைவி ஏளனமாய் பேசுகிறார். அந்த நேரத்துல பாருங்க, அவருடைய வார்த்தையை தேவனுடைய கையில என்ன இருக்கிறது, நன்மை இருக்கிறது, தேவனுடைய கையில என்ன இருக்கிறது. அதனாலதான் யோபு பக்தருக்கு இரட்டத்தனையான ஆசீர்வாதம் கிடைத்தது. அல்லேலூயா. இந்த அருமையான இந்த ராத்திரி பொழுதிலே நாம் நம்முடைய தீர்மானம் தேவ சமூகத்திலே உறுதியாக இருக்கிறோம். எவ்வளவு பாடுகள், பிரச்சனைகள், கஷ்டங்கள், போராட்டங்கள் வந்தாலும் நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் தேவனுடைய கையிலே நன்மை இருப்பது என்பதை நாம் இந்த வேளையிலே மறந்துவிட வேண்டாம். யோசுவாவினுடைய தீர்மானத்தை நாம் பார்க்கும் பொழுது, யோசுவாவின் புத்தகம் 24:15 வாசிக்கும் பொழுது, யோசுவாவின் புத்தகம் 24:15 வாசிக்கும் பொழுது வாசிங்க, யோசுவா 24:15 பக்கம் 3வது பக்கம், கர்த்தரை சேவிக்கிறது பாவைக்கு ஆகாத
தேவனை சேவிக்கிறது உங்கள் பார்வைக்கு ஆகாததாய் கண்டால் யாரை சேவிப்பீர்கள் என்றால் தெரிந்து கொள்ளுங்கள். நதிக்கு அப்புறத்தில் உங்கள் பிதாக்கள் சேவித்த தேவர்களை சேவிப்பீர்களோ? நீங்கள் வாசமடைந்த தேசத்து குடிகளாகிய யமுனையின் தேவர்களை சேவிப்பீர்களோ? நானும் என் வீட்டரும் என்றால் வழிநடத்தி இப்ப யோசுவா தன்னுடைய கடைசி காலத்தில் சொல்கிறாரு. என்ன சொல்கிறார் என்றால், யாரையும் எதிர்ப்பீங்க எனக்கு தெரியாது, ஆனா நானும் குடும்பமாக சேவிக்கிறோம். மனம் திரும்பாமல் போனார்கள் என்றால் அப்படியே கெட்டு போய்விடுவார்கள் என்று சொன்னது. அந்த இடத்துல ஒரு ஓமையை சொன்னாரு, அது இந்த வருஷமும் இருக்கட்டும், கனி கொடுத்தா சரி, கொடாவிட்டா வெட்டி போடலாமே. ஒரு வீட்டுல ஒருவருடைய இழப்பு எப்படி இருக்கணும், நம்முடைய வாழ்க்கையில் எல்லாருக்குமே அந்த மரணங்கள் வந்ததுக்கு அப்புறம் நம்ம எல்லாமே விசிச்சு பார்த்துருக்கிறோம், நம்முடைய அப்பாவோ தாத்தாவோ பாட்டியோ மாமாவோ. ஆனால் இந்த இடத்திலே இந்த ஆண்டு நமக்கு கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால் நாளை தள்ளி போடாதீங்க. யோசுவாவுடைய தீர்மானத்தை பாருங்க, யோகனுடைய தீர்மானத்தை பாருங்க. தேவனுடைய கையில் என்ன இருக்கிறது என்றால் நன்மை இருக்கிறது. நீங்க ஒன்று புரிய வேண்டும், யாருடைய கையில நன்மை? உங்க கையிலையும் என் கையில இல்ல, அந்த கையில கொண்டு வருவதற்கு தேவனுடைய கையில் இருக்கிறது நன்மை இருக்கிறது. இரண்டாவதாக யோசுவாவிடத்தில் ஒரு தீர்மானம் என்னவென்றால், நானும் என் குடும்பத்தோடு கூட கடந்து வந்து நான் சேவிப்பேன், நான் ஆராதனை செய்வேன், நான் தொழுகை செய்வேன். குடும்பமா இந்த ஆண்டு எத்தனை பேர் குடும்பமாக ஜெபத்துல ஈடுபட்டீங்க? எத்தனை பேர் ஈடுபடுகிறோம்? எத்தனை பேர் குடும்பமாய் பாட்டு பாடணும்? எத்தனை பேர் நாம குடும்பமாய் தேவனுடைய ஆலயத்திற்கு கடந்து வருகிறோம்? அது இந்த ஆண்டு இல்லை என்றால் வருகிற ஆண்டு ஒரு தீர்மானத்தோடு யோசுவாவுடைய குணங்களை நாம் இந்த வேளையிலே நாம் சுதந்திரித்துக் கொள்வோம். மூன்றாவது ஒரு அம்மாவுடைய தீர்மானத்தை பார்க்க முடியும். ரூத்தின் புத்தகம் 1:16, 16:17, 18 அந்த அம்மாவுடைய தீர்மானத்தை பார்க்கும் பொழுது என்னோடு பேச வேண்டாம், நீ போகும் இடத்திற்கு நானும் வருவேன், நீ தங்கும் இடத்துல நானும் தங்குவேன், உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன், நீ மரணம் இடத்துல நானும் மரணம் அடைந்து அங்கே அடக்கம் பண்ணப்படுவேன். மரணமே அல்லாமல் வேற ஒன்றும் உம்மை விட்டு என்னை பிரித்தால் கர்த்தர் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர் என்றால் அவன் தன்னோடு கூட வர மன உறுதியாயிருக்கிறதை கண்டு மாமியார் நவமி அம்மா நல்லா புரிஞ்சுக்கிட்டார். ரூத்து எப்படி இருக்கிறாங்க? மன உறுதியாயிருக்கிறதை கண்டு. மன உறுதியா இருக்கிறோமா? இந்த ஆண்டெல்லாம் உறுதியா இருந்தீங்களா? இந்த ஆண்டு நம்ம உறுதியா இல்லாத ஒரு காரியம் ஏதாவது எங்கேயோ கொஞ்சம் ஓடிக்கிட்டு இருக்கோம். வருகிற ஆண்டிலே ஒரு மன உறுதி ரூத்தை போல தீர்மானங்களை கொண்டு வர வேண்டும். உன் தேவன் தான் என்னுடைய தேவன். இந்த ரூத்து என்பது யார் நமக்கு தெரியும்? அந்த அம்மா ஒரு புறஜாதியான ஒரு பெண்மணி, கல்லையும் மண்ணையும் வணங்கின ஒரு பெண்மணி. எப்பொழுது உண்மையான அந்த தேவனை அறிந்த பிற்பாடு தன்னுடைய மாமியார் தன்னுடைய குடும்பங்கள் எல்லாவற்றையும் அறிந்த பிற்பாடு இப்பொழுது மாமியாரை விட்டு போவதற்கு அம்மாவுக்கு மனம் இல்லை. அந்த அம்மாவும் மாமியாரும் அங்கே விதவையாக, மருமகளாகிய ரூத்தும் ஒருவரும் விதவையாக இருக்கிறார்கள். எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் மரணமே வந்தாலும் நான் என்ன செய்ய மாட்டேன், திரும்பி போக மாட்டேன். உறுதியான ஒரு தீர்மானம். பல உபதேசங்களை கேட்டிருப்பீங்க, பல சத்தியங்களை கேட்டிருப்பீங்க. வேதாகமத்திலிருந்து சொல்லப்படுகிற அந்த உபதேச அந்த வார்த்தைகளை நாம் கேட்டு கீழ்ப்படிந்து நாம் நடக்கும் பொழுது நம்முடைய ஜீவிய காலம் எல்லாம் நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்பது சந்தேகமில்லை.
வேதாகமத்தில் பல பேர் பல தீர்மானங்கள் எடுத்திருக்கிறார்கள், அதில் உறுதியாக இருந்திருக்கிறார்கள். எஸ்தருடைய தீர்மானத்தை பார்க்க முடியும், பெரிய பிரச்சனை வந்துடுச்சு. இஸ்ரவேல் ஜனங்கள் யூத ஜனங்கள் எல்லாம் கொலை செய்யப்பட வேண்டும், ஒரே நாள் கொலை செய்யப்பட வேண்டும். அந்த அம்மா என்ன செய்யறாங்க, அந்த அம்மாவுடைய தீர்மானம், நான் செத்தாலும் சாகுறேன் என்று சொல்லி அந்த அம்மா உபவாசிக்கிறதை நாம் பார்க்க முடியும். உபவாசித்து ஜெபிக்கிற ஒரு பெண்மணியை நாம் பார்க்க முடியும். இங்க ஒவ்வொரு சனிக்கிழமையும் நேரத்தில் சகோதரிகள் கூட்டம் இருக்கு, நீங்க வீட்டுல ஜெபம் பண்றீங்க, ஆனா சகோதரிகளாய் சேர்ந்து அப்படி நீங்க ஜெபிக்கும் பொழுது அது இன்னும் ஒரு தெய்வீக பலம் பெறும் என்பது சந்தேகம் இல்லை. அன்றைக்கு யூதருக்கு ரட்சிப்பும் கழிப்பும் உண்டாகக்கூடிய காரணம் அங்கு ஜபத்தை நாம் பார்க்க முடியும், உபவாச ஜபம். நீ இன்னைக்கு மௌனமா இருந்துட்டனா யூதருக்கு கிடைக்க வேண்டிய நம்ம சகாயம் ரட்சிப்பும் வேறு ஒரு இடத்துல இருந்து வரும். நீங்க இந்த காலத்துல யாராவது மௌனமா இருந்தீங்கன்னா அவங்க ஜெபம் பண்ணிட்டு போவாங்க, அவங்க உபவாசம் பண்ணிட்டு போவாங்க, அவங்க சர்ச்சைக்கு போவாங்க, இவங்க சர்ச்சைக்கு போவாங்க. அப்படிலாம் இல்லாம நாம் நம்முடைய குடும்பங்களுக்காய் நம்முடைய நமக்காக இது இந்த வருஷமும் இருக்கட்டும் என்று இயேசு சொன்ன அந்த வார்த்தையை நாம் ஒவ்வொரு நாளும் நிறைவேற்றுவதற்கு நம்ம என்ன செய்ய வேண்டும் என்றால் தகுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். தாவீதுடைய தீர்மானங்களை பார்க்கும் தீர்மானங்களை நாம் பார்க்க முடியும். எலியா என்கிற ஒரு தீர்மானம் நாம் பார்க்கும் பொழுது அவர் எலியா என்ன சொல்கிறார் என்றால் வாசித்து பாருங்கள், ஒன்று ராஜாக்கள் 17:1 ஒன்று ராஜாக்கள் 17:1
தேவனுடைய பிள்ளைகளாக நம்மை இன்றைக்கு அமர வைத்திருக்கிறார். இது வந்திருக்கிற நாம் ஒவ்வொருவரும் கர்த்தாவே இயேசு கிறிஸ்து கொடுத்திருக்கிற பிரதானமான கட்டளையை ஒவ்வொரு நாளும் செய்வதற்கு நாம் ஒவ்வொருவரும் தகுதிப்படுத்திக் கொள்வோம். வேதாகமத்தில் வாசிக்கும்போது ஆதியாகமம் 15:6 வாசிக்க வேண்டும். இவர்களுடைய அக்கிரமம் இன்னும் நிறைவாகவில்லை, காணாத அந்த ஜனங்க ரொம்ப அடிமைப்பட்டு சித்திரவதை அனுபவித்துக் கொண்டிருக்கிற வேளையிலே இங்கு அந்த எபிரேயர்களுடைய பாவம் நிறைவாகவில்லை என்று வேதாகமத்தில் வாசிக்கும். ஏசாயா 49:9 வாசிக்கும் பொழுது, என் நாமத்தின் நிமித்தம் என் கோபத்தை நான் நினைசினேன் மறைத்து வைத்தேன். என்னுடைய நாமத்தின் நிமித்தம் உங்க மேல வச்சிருக்கிற கோபத்தெல்லாம் அப்படியே மறைச்சு வச்சுட்டேன். அப்படின்ற இந்த ஆண்டு கடைசி தருணத்தில் நின்று கொண்டிருக்கிற நாம் தீர்மானங்களை எடுப்போம். இன்றைக்கு அந்த ஒவ்வொரு நேரமும் நமக்கு கொடுத்திருக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளோடு வசனங்களோடு செபத்தோடு நம் தீர்மானங்களை நாம் பண்ணிக்கொள்ளும். ஐயா இது இந்த வருஷமும் இருக்கட்டும், கனி கொடுத்தால் சரி கொடால் விட்டால் வெட்டி போட்டுடலாமே. வருகிற ஆண்டிலே நல்ல தீர்மானங்களை எடுத்து ஒவ்வொரு பரிசுத்தவான்கள் எடுத்த தீர்மானத்தை போல அவருடைய வாழ்க்கையில் எத்தனை பலவீனங்கள் இருந்தாலும் அந்த தீர்மானத்தில் உறுதியாக இருந்தது போல நாமும் தீர்மானத்தில் உறுதியாக இருக்கும். தெய்வம் தமிழ் திருவசங்களை நமக்கு ஆசிரியர் வராங்க. நாம் யாவரும் எழுதியிருக்கிறோம்.